வணக்கம். அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிகமாக ப்ளீடிங் ஆகுது, அதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதிகமாக ப்ளீடிங் ஆகுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு முதல் வேணால் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கால் பாதங்களை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். நல்ல பாதத்தை சுத்தமாக வச்சுட்டு இந்த பெருவிரலில் இந்த இடத்துல நல்ல ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் வந்து இப்படி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது வயிறு, இந்த இடத்துல வயிறு இல்லைன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும். அது ஆனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சாஃப்டாக ஒரு பேண்டட் எடுத்து இந்த கால் பெருவிரலில் வந்து இப்படி போட்டுக்கணும். லேடிஸு இந்த மாதிரி போட்டுக்கிறதுனால, அதாவது ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கணும். ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் அப்படின்னு போட்டு வச்சுருந்தாக்க ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ப்ளீட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் போட்டால் போதும். இது ரொம்ப டைட்டாகவும் போடக்கூடாது, அதே நேரம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஒரு நெக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ளீடிங் வந்து கம்மியாயிடும். இப்போ ப்ளீடிங் கம்மியாகிறதுக்கு அர்த்தசிரசாசனம் மாதிரி யோகா கூட பண்ணலாம். ஆனால் 47 வயசு 50 வயசுக்காரவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி யோகா பண்ணுங்கள் அப்படின்னாக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்ல ப்ரீத் அவுட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடும். தேங்க்யூ.